எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. ஒரு மாணவன் முழு ஆண்டு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்து விட்டான். தலைமை ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த பள்ளியில் 10 வருஷமாய் படிச்சிருக்கியே, ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகலை. வகுப்பில் பாடம் நடத்தும்போது நீ என்ன காதில் பஞ்சு வச்சு அடைச்சிட்டா இருந்த என்று கோபமாக திட்டினாராம். அந்த பையன் அமைதியாக நின்றிருந்தான். இனி நீ படிக்க லாய்க்கே இல்லை என்று டிசி கொடுத்து அனுப்பிவிட்டாராம். அந்த பையன் தெருவில் இறங்கி நடந்தான். உன் காதில் என்ன பஞ்சா அடைச்சி வச்சிருந்த என்ற அந்த வார்த்தை காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. உடனே தன் காதுகள் இரண்டையும் நன்றாக மூடினான். அமைதியான அந்த உலகம் அவனுக்கு வித்தியாசமாய் தெரிந்தது. ஒரு புதிய சிந்தை உருவானது. தலைமை ஆசிரியர் சொன்னது போல பஞ்சு வைத்து காதை அடைத்து பார்த்தான். ஒரு புது சாதனத்தை வடிவமைத்தான். அதன் பெயர் இயர்மஃப். பரீட்சைக்கு படிக்கிறவர்கள் தொந்தரவின்றி படிக்க வாங்கினார்கள். இறைச்சலான இடங்களில் வேலை செய்பவர்கள் வாங்கினார்கள். ஓரளவுக்கு வியாபாரம் நடந்தது. அந்த சமயம் முதலாம் உலகப்போர் ஆரம்பமானது. பீரங்கி சத்தத்தினால் காது செவிடாகாமல் இருக்க இயர்மஃப் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அதிகாரி உத்தரவிட்டார். போர் வீரர்களுக்கு வசதியாக ஹெல்மெட்டில் அமைத்து கொடுத்தான். பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக மாறினான். அவன்தான் செஸ்டர் கிரீன்வுட். சங்கடமான சூழ்நிலையில் கிடைத்த ஐடியாவை சரியான முறையில் பயன்படுத்தியதால் அவன் முன்னேறி சென்றான். ஆம், அவன் பலரால் இகழப்பட்டு அவமானப்பட்ட சமயத்திலும் அதில் சொன்ன ஒரு வார்த்தையை பற்றி கொண்டு அவன் உயர்ந்த நிலைமைக்கு சென்றான் என்று பார்க்கிறோம். அதுவரை அவன் செய்த அந்த உபயோகப்படுத்தும் அந்த பொருளில் அவன் அமைதியாக அந்த பஞ்சை காதில் வைத்து அவன் யோசிக்கும்போது, அதை காதில் வைத்து அமைதியாக அடங்கியிருந்தபோது அவனுக்கு இப்படிப்பட்டதான உபகரணம் செய்யும் யோசனை வந்தது என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் போராட்டங்கள் சமயத்தில் நாம் எதிர்த்து பேசாதபடி அடங்கி இருக்கும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பின் வாழ்க்கையிலும் அவன் தன் சகோதரரால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலைமையிலும் அவன் அடங்கி இருந்தார். ஆகவே ஆண்டவர் அவனை ஏற்ற நேரத்தில் ஒரு அதிபதியாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவரை அவன் பொறுமையோடு எல்லா காரியங்களையும் நினைத்து அவன் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். அடங்கி இருந்தபோது பெரிய ஒரு உயர்வு அவனுக்கு கிட்டியது என்று பார்க்கிறோம். நாமும் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் வரை எத்தனை தான் தோல்விகள், நமக்கு முடியாத இயலாத தன்மைகள், நமக்கு ஒன்றுமில்லாத செல்வங்கள் இல்லாத நிலைமை, அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கும்போது, ஏற்ற சமயம் வரும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவது நிச்சயம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் அடையும் வரை பொறுமையோடு அடங்கி இருக்கவும் உமது கரத்திற்குள் நாங்கள் காத்திருக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். நிச்சயம் எங்களை படைத்த தேவன், எங்களுக்கென்று நீர் ஒரு நோக்கம் வைத்திருப்பீர். அந்த நோக்கத்திற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் அநேக தோல்விகள் சறுக்கல்களை நாங்கள் சந்தித்து துவண்டு போகாதபடி பொறுமையோடு காத்திருக்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்திருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.